Hello viewers, welcome to our channel. The topic is More Evidence of India's Food Insecurity by Vaisali Bangal. In the article enna solranga state of food security and nutrition in the world oru report release pandranga. First in the authority enna appdin patti paathittu vandralam. State of food security and nutrition in the world adha shorta SOFI nu solluvanga. SOFI. இது வேர்ல்டு லெவலில் ஹங்கரினாலையும் ஃபுட் இன்செக்யூரிட்டினாலையும் எத்தனை சதவீத மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி. இது கூட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வாட்டர்மார்க் ஃப்ரேம் ஒர்க் டிபார்ட்மெண்ட், யூனிசெஃப், ஐஎஃப்ஏடி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி, ஆனாலும் அதில் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபுட் இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் 2014லேருந்து 2019 வரைக்கும் இந்தியாவை அப்சர்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 3.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயரை விட ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 2019ல 6.2 crore பீப்புள் ஃபுட் இன்செக்யூரிட்டினால மறுபடியும் அதற்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இந்த SOFI 2017லேருந்து 2 types ஆஃப் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நியூரிஷ்மெண்ட், அதாவது கலோரி டிஃபிஷியன்சினால் எத்தனை சதவீத மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுற ஒரு மெஷர் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடர்ன் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி, இது வந்து மக்கள் ஃபுட் ஷார்ட்டேஜ்னாலையும் அவங்களுக்கு உணவு கிடைக்காததுனாலையும் அவங்களோட டயட் டைவர்சிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு டெய்லி நீட்ஸே கிடைக்காததுனாலையும் எவ்வளோ சதவீத மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் PMSI, அதாவது ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடர்ன் அண்டு சிவியர் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். இந்த ரிப்போர்ட் எதுலேருந்து வருதுன்னா ஃபுட் இன்செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல், அந்த ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், யூஎன்ஓவோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் இந்த FIES-ஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வர டேட்டா எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், கான்சென்ஷனல் டேட்டா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கமிஷன் ஒரு கேலப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 140 countries பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க. இந்த கேலப்னா அஃபீஷியல் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன். அதுபடி FIES வந்து நிறைய கண்ட்ரீஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பட் இந்தியா வந்து அதை அக்செப்டும் பண்ணலை, இந்தியாவில் வந்து அதை எஸ்டிமேட்டும் பண்ணலை. அப்படியே அந்த FIES-னால இந்தியாவில் சர்வே எடுத்தாலும் அதை வந்து இந்தியா ரிலீஸ் பண்ணவும் விடலன்ட்டாங்களாம். இப்போது கண்ட்ரி நம்ம சவுத் ஏஷியா ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா சவுத் ஏஷியாவில் இந்தியாவை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகும். 3 இயரோட ஆவரேஜ் 2 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூடிங் இந்தியா, செகண்ட் வந்து எக்ஸ்க்ளூடிங் இந்தியா. இந்த ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த ஆவரேஜை, இந்தியாவோட ஆவரேஜ் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 27.8% பீப்புள் ஃபுட் இன்செக்யூரிட்டினால் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 2014லேருந்து 16 வரைக்கும், இதுவே 31.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்போனா 2019ல. ஸோ இப்படி நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டா வேர்ல்டு லெவலில் எந்த மக்களும் ஃபுட் இன்செக்யூரிட்டினால் கஷ்டப்படுறத தடுக்க முடியாது 2030க்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணி 2030க்குள்ளே ஆல் கண்ட்ரீஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2.1 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்து ஓ இது வந்து ஃபிக்ஸ், இது வந்து இந்த டார்கெட் நம்ம 2030ல அச்சீவ் ஆக முடியாது அப்படின்னு வருது. ஸோ இந்தியாவோட ஃபுட் இன்செக்யூரிட்டி குளோபல் லெவலில் 22% இருக்குது எப்போனா 2017லேருந்து 2019 வரைக்கும் உள்ள ரிப்போர்ட் சொல்லுது. நவ் இப்போ இந்த குவாரண்டைன் பீரியடில் இந்த கோவிட் 19 வந்ததுனால
மறுபடியும் 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதர் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் 0.5% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா 2018லேருந்து 2019 வரைக்கும் நேஷ்னல் சாம்பிள் சர்வேவை ரிலீஸ் பண்ணவும் இல்லை. இந்த ரிசல்ட் எதுன்னு எப்படின்னா, இதனால் இந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பாவர்ட்டினாலையும் ஃபுட் இன்செக்யூரிட்டினால கஷ்டப்படுறாங்கங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் போகுது. ஆனால் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க. சப்ளை வைஸ் டேட்டாவை தான் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, சப்ளை வைஸ் டேட்டா ஆன் பெர் கேபிட்டா ஃபுட் அவைலபிலிட்டி. அப்புறம் இன் 2011-12 பீரியடில் இந்தியாவில் பெர் கேபிட்டல் டயட்ரி எனர்ஜி சப்ளை இன்க்ரீஸ் ஆகிருக்கு 3.8%. அப்போது கன்சம்ஷன் சர்வே டேட்டா அவைலபிளாக இருந்திருக்கு. இப்போது இந்த கம்மியாகிட்டே வர்றதுனாலையும், ஃபுட் இன்செக்யூரிட்டி அதிகமாகிட்டே வர்றதுனாலையும் இந்த என்எஸ்எஸ் அப்படிங்கிற டேட்டா கலெக்ட் பண்ணுறதையும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ்னால தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா செக்டர்லேயும் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. ரீசன்ட் டேட்டா படி அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 40 வருஷத்தில் இந்த இயரில் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் எதனால் வந்துச்சுன்னா, இதோட ப்ரைம் காஸ் என்னென்னா, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னாலையும் டிமானிட்டைசேஷன் பிளான்னாலையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த சடனாக கோவிட் வந்ததுனால ஃபுட் இன்செக்யூரிட்டியும் ஹங்கரும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது மீடியாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபுட் இன்செக்யூரிட்டினாலையும் ஹங்கரினாலையும் நிறையா பீப்புள் சாகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவிட்க்கு முன்னாடி இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடர்ன் அண்டு சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி கண்டக்ட் பண்ணது ஒரு பேஸ்லைன் டேட்டாவாக கிடச்சிது. ஆனால் இந்த கோவிட்னால இந்த சர்வே கண்டக்ட் பண்ணுறதுக்கும் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை முடிச்சிடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.